ஹாய் யூஸ் வெல்கம் மை சேனல். நான் உங்க ராக்கி விஜய் பேசுறேன். ஒரு குழந்தை புத்தகம் மட்டும் சுமந்து போகும்போது பல கனவுகளோட போறாங்க. அவங்களுக்கு ஒரு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் நினைச்சுதான் போறாங்க. ஆனா அதே மாதிரிதான் இங்க ஒரு குழந்தை வந்து அந்த கனவோட போகுது. அப்படி போகும்போது உலகத்திலே வந்து ரேரா வர நோய் வந்து இவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த நோய் வந்தா மூஞ்சு ஃபுல்லா செதைச்சிருங்க. அதே மூஞ்சு வச்சு அவங்க ஸ்கூல் போறாங்க. பல குழந்தைங்க வந்து கேலி கிண்டலுக்கு ஆறாங்க. அதனால அந்த குழந்தை என்ன சொல்லுது, நான் இனிமேல் ஸ்கூல் போக மாட்டேன். இந்த வீடியோ வந்து தனியார் குழந்தை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா இல்ல அதே மாதிரி இருக்காதான் பார்க்க போறோம். வியூஸ் வாங்க, வியூஸ் வீடியோக்குள்ள போலாம். வியூவர்ஸ், பிரெக்னண்டா இருக்க நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க. அவங்க அந்த 10 மாசத்துக்குள்ள நிறைய ஸ்கேன் எடுப்பாங்க. மூல வளர்ச்சி கரெக்டா இருக்கா, இல்ல இதய துடிப்பு நல்லா இருக்கா, கை கால் வளர்ச்சி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்கேனிங் இருக்கு. 3 மாசம், 6 மாசம், 8 மாசம் ஸ்கேனிங் இருக்கு. அதுக்கப்புறம் தான் 10 மாசம் கழிச்சு குழந்தைய வெளியே எடுப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைய வெளியே எடுக்க வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுவாங்க. இவங்களும் ஸ்கேன் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த ஸ்கேனிங்ல தெரியல. ஏன்னா அந்த தோல் மூலையை வந்து ஸ்கேன்ல வராதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இவ வந்து பாத்தீங்கன்னா 3.5 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தா. 3.5 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணத்துல ஒரு சின்னதா கருப்பு மை மாதிரி ஒண்ணு வந்திருக்கு. பெற்றோர் பாத்துருக்காங்க, பார்த்தோட சொல்லிருக்காங்க ஒரு கட்டி தான் நாளடைய சரியான சொல்லி விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கட்டி என்ன ஆயிடுச்சு, டோட்டலா பரவ ஆரம்பிச்சு. உங்களுக்கு நெத்தில இருந்து கண்ணில இருந்து கண்ணத்துல இருந்து வாயில டோட்டலா வந்து பாதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. பண்ண உடனே என்ன சொல்லிருக்காங்க, உங்களுக்கு பிஃபோரா வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திருக்கான்னு சொல்லிருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லா குணப்படுத்த முடியாது, முடிஞ்ச வரைக்கும் வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம பண்ண முடியும் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியல, ஏனா இது பல லட்சம் ரூபாய் தேவைப்படும் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிட்ட கேக்குறாங்க, ஆனா நிறைய பேர் கேட்டவங்க பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மீடியா நாடலாம் அப்படினு சொல்லி அந்த குழந்தை சொல்லிருக்கு. மீடியால என்ன பண்றாங்க, முதல்ல ஐயா கூட வீடியோ போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இது மாதிரி நான் நல்லா படிக்கணும் ஆசைப்படுறேன், நான் நிறைய நாள் ஸ்கூலுக்கு போனேன், ஆனா பல குழந்தைங்க என்ன அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க, அதனால எனக்கு ஸ்கூல் போக பிடிக்க மாட்டுது, நான் ஸ்கூல் நிப்பாட்டி 1 வருஷம் ஆகுது. முதலமைச்சர் கிட்ட வந்து ஒரு வீடியோ போறாங்க. முதலமைச்சர் பாக்குறாங்க, பார்த்த உடனே பண்றாங்க, இந்த குழந்தைக்கு ட்ரீட்மென்ட் எல்லாம் பாருங்கன்னு சொல்றாங்க. அவங்க பிரைவேட் ஹாஸ்பிடல் ஜாயின் பண்ணாங்க. உடனே அந்த குழந்தை என்ன பண்றாங்க, பூந்தமல்லிக்கு மாறிட்டாங்க. பூந்தமல்லில பாத்தீங்கன்னா தண்டலம் பக்கத்துல வந்து சவிதா மருத்துவமனை இருக்கு. உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு, அங்க வந்து ஜாயின் பண்றாங்க. 10 பேர் டாக்டர் என்ன பண்றாங்க, பல மணி நேரம் வந்து அறுவை சிகிச்சை பெண் பாத்தீங்கன்னா குணப்படுத்திடுறாங்க. உங்களுக்கு அந்த குழந்தை கண்ணாடியில பாக்குது. கண்ணாடி பார்த்த உடனே 80% பாத்தீங்கன்னா நார்மல் குழந்தை மாதிரி மாறிச்சு. ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு ஓடி போயிட்டு கண்ணாடி பார்த்து பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை எவ்வளவு அட்டகாசம் பண்ணுமோ அது மாதிரி குறும்புதனமா கண்ணாடி பார்க்கும் போது நான் இனிமே ஸ்கூல் போவேன், நல்லா நான் படிப்பேன் சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஜாலியா இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வராங்க. வந்து அந்த குழந்தைய பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க அந்த குழந்தை சொல்லி ரொம்ப நன்றி ஐயா. அந்த பொண்ணு சொல்றா, நான் வந்து பெரிய வயசான டாக்டர் ஆவேன், இல்லாத குழந்தைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். உடனே வந்து பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலின் ஐயா என்ன பண்றாரு, ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேயிருந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து அமைச்சர் நாசர் கிட்ட சொல்றாங்க, இதே மாதிரி அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து கல்வி வசதி வந்து ஃப்ரீயா பண்ணி தர போறோம். அதாவது அவர் டாக்டரோ இன்ஜினியர் வாடகை என்ன படிக்க நினைக்கிறாரோ ஃப்ரீயா பண்ணி தர போறோம். அது மட்டும் இல்ல, வீட்டுல இருந்து அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வாடகை வீட்டுல இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு கொடுத்துருங்க சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இதனால வந்து அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. உங்களுக்கு சோ இந்த கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா, குழந்தைங்க நிறைய பெரியவங்க இருப்பாங்க, ஆனா யாரும் வந்து வெளி உலகத்துக்கு வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, ஐயோ இப்படி இருக்கு, என்ன அசிங்கப்படுத்துறவங்க நினைப்பாங்க. நீங்க பக்கத்து வீட்லயும் அங்கே இருந்தாங்கன்னா மீடியா முன்னாடி கொண்டு வாங்க, கொண்டு வந்தாதான் நிறைய உதவி நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா என் சேனலுக்கு கொண்டு வாங்க. என்னால முடிஞ்ச ஒரு 2300 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்க கிட்ட உதவி கொண்டு போறோம். நார்மலா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு நிறைய பேர் பாவம் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த பாவம்னா வந்து பல லட்சம் காசு எடுத்து திருப்பதி கோயில உண்டியில போடுவாங்க. இல்லாத குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு சாப்பாடோ ஃபுட்டோ இதே மாதிரி வந்து மருத்துவ தேவை திங்ஸ் நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. கடவுள் என்ன சொல்லணும்னா ஏழை மனசுல தான் வந்து கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதே மாதிரி வந்து நீங்க திருப்பதி கோயிலையோ இல்ல பழனி கோயிலையோ போய் காசு போறதோட இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க காசு கொடுங்க, இதே மாதிரி வந்து சாப்பாடா வாங்கி கொடுங்க, பொருளை வாங்கி கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.